ஜோதிட ரகசியங்கள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள். அன்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் மகாலட்சுமி வாசம் செய்யணும், ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் மகாலட்சுமியோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு தானே நினைப்போம் அன்பர்களே. நம்ம எல்லா அன்பர்களும் அப்படி தான் நினைப்போம் இல்லையா? அது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இல்லை? அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் லக்ஷ்மி வாசம் செய்யறதுக்கும் அருள் புரியறதுக்கும் சில காரியங்களை நம்ம செய்யணும். அது என்னென்னு பார்க்கலாம். அதிகாலையில் எழுந்ததும் கொல்லைப்புற வாசலை திறந்து வைத்து அதுக்கு அப்புறமா தான் நம்மளுடைய தலைவாசலை நம்ம திறக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம், அதை பின்பற்றுங்க. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் 5 முகம் கொண்ட குத்துவிளக்கை ஏற்றி லக்ஷ்மியை வழிபட வேண்டும். அப்படி பூஜை பண்ணும் போது உங்களுக்கு லக்ஷ்மி மந்திரம் தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து ஜபிக்கலாம், இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் தண்ணீர் கொடுக்க வேண்டும். மஞ்சள் கிழங்கு கூட கொடுக்கலாம், அது ரொம்ப ரொம்ப இன்னும் உங்களுக்கு நன்மையை அளிக்கும். இவ்வாறு செய்வதன் மூலம் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும். மேலும் பௌர்ணமி தோறும் மாலையில் குளித்து சத்திய நாராயணரை துளசி மற்றும் செண்பக மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். பால், பாயாசம், கற்கண்டு, பழ வகைகளை நைவேத்தியமாக படைத்து இரவில் உணவு உட்கொள்ள வேண்டும். ஒரு பெண் தன்னுடைய திருமணத்திற்கு சீராக கொடுக்கப்பட்ட வெள்ளி பாத்திரங்களை தான் வாழும் காலத்தில் விற்கவோ பிறருக்கு அன்பளிப்பாக கொடுக்கவோ கூடவே கூடாது. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் கிடையாதுங்க, அதனால அதை மறக்காமல் பின்பற்றுங்க. வெற்றிலை, பாக்கு, திருநீர், ஆடை, பொன் போன்றவற்றை இரு கரங்களால் ஏற்க வேண்டும். அதாவது அந்த மாதிரியான பொருட்களை கொடுக்கும்போது ரெண்டு கையால் வாங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். வளையல், சீப்பு, கண்ணாடி, கண்மை, மஞ்சள், குங்குமம் ஆகியவற்றை தேங்காயுடன் முரத்தில் வைத்து தானம் அளிப்பவர்களுக்கு லக்ஷ்மி தேவி விரும்பிய வரங்களை அளித்து அருள் புரிவாள். அன்பர்களே, இதில் நான் சொன்னக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே சிறு சிறு விஷயங்கள் தான். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய அளவில் நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினச்சாலும் சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம மேற்கொள்ளும் போது பெரிய பெரிய விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு உபயோகப்படக்கூடிய பதிவாக தான் இருக்கும். அனைத்து அன்பர்களுடைய வீட்லேயும் சுபிட்சமும் மங்களமும் பல சிறப்புகளும் நடக்கணும் அப்படின்றது தான் எங்கள் விருப்பம். அதுக்கு நாங்கள் ஜோதிட ரகசியங்கள் சேனல் மூலமாக உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அன்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அன்பர்களே, நன்றி, வணக்கம்.